ஹலோ குழந்தைகளா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் இரண்டாவது திருக்குறளை பார்ப்போமா? சில பேர் வந்து முதல் திருக்குறளை பார்க்காம இருந்திருப்பீங்க இல்லையா? அவங்களுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி கண்டிப்பாக முதல் திருக்குறளையும் பாருங்கள். திருக்குறளுடைய பொருளெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாம் இப்போ கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் இரண்டாவது திருக்குறளை பார்ப்போம். திருக்குறள் சொல்லலாமா? கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழாஅர் எனின். இதனுடைய பொருள் என்னன்னு பார்க்கலாமா? கடவுளானவர் அப்படிங்கிறவரை வந்து தூய அறிவு வடிவமானவர் இல்லையா? மனுஷங்க வந்து நாம் ஆறு அறிவு இருக்குன்னு நாம் சொல்கிறோம். கடவுள் வந்து இந்த உலகம் முழுவதையும் படைத்து எல்லாரையும் படைத்தவர் தான் கடவுள் இல்லையா? அப்போ அவருடைய அறிவு வடிவங்கிறது மிக அதிகமானது. அந்த அறிவு வடிவமான கடவுளை நாம் தொழுது வணங்கணும். அப்படி வணங்காமல் இருந்தோமேயானா நாம் எவ்வளோ கல்வி கற்றாலும் எவ்வளவு படித்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை. அதனால் கடவுளை எப்பொழுதும் நம்ம மனசில் தொழுது அவரை நம்ம வணங்க வேண்டும். இல்லைன்னா நம்ம படிக்கிற படிப்பால் நமக்கு எந்த உபயோகமும் பயனும் இல்லை. இதுதான் திருவள்ளுவர் இந்த திருக்குறளில் சொல்கிறாரு. புரிஞ்சுதா குழந்தைகள் அவங்களுக்கு? இதே மாதிரி நாளைக்கு நம்ம இன்னொரு திருக்குறளை பார்க்கலாம், மூணாவது திருக்குறளை பார்க்கலாம் இதே அதிகாரத்தில். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நான் கண்டிப்பாக இதை தொடர்ந்து நான் செய்ய முடியும். தேங்க்யூ குட்டீஸ், பை பை, டேக் கேர்.